ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் ஈவினிங். இன்றைக்கி நீங்கள் என்னோடய ஈவினிங் ரொட்டீனை பார்க்க போகிறீங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ ஃபஸ்ட் டைம் யார் பார்க்குறதாண்டாலும் ஒரு சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இப்போ வாங்க என்னோடய ஈவினிங் ரொட்டீனை நான் உங்கள் கூட அப்படியே கண்டினியூ பண்ணுறேன். பார்த்திங்கன்னா ஈவினிங் ஆயாச்சு. ஸோ நான் விளக்கெல்லாம் ஏற்றியாச்சு, பூஜை முடிச்சுட்டேன். இப்போ நான் வந்து என்னோடய ஈவினிங் ரொட்டீன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சாமான் எதுவும் இல்லை, இன்றைக்கி எல்லாம் வாஷ் பண்ணி வச்சுட்டு இருந்தேன். ஸோ குக்கிங் ஒன் நைட் டின்னருக்கு வந்து ரொம்ப சிம்பிளாக ஒரு ரவை தோசையும் தேங்காய் சட்னியும் போடலான்ட்டு எல்லாம் ரெடி பண்ணியிருக்கேன். தேங்காய் கட் பண்ணிவிட்டேன், பச்சை மிளகாய், பூண்டு, இஞ்சி, கொத்தமல்லி எல்லாம் எடுத்து வச்சுட்டேன். தாளிக்கும் கருவேப்பிலையும் எடுத்து வச்சுட்டேன். ஸோ இப்போ இந்த தேங்காய் எல்லாம் வாஷ் பண்ணிவிட்டு நான் மிக்ஸி போட்டுட்டு நெக்ஸ்ட் உங்களுக்கு காமிக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நான் சட்னி அரைச்சிட்டேன். ஓகே, இது நான் இப்போ தாளிச்சிட போகிறேன். எண்ணெய் ஊற்றிருக்கேன், 2 ஸ்பூன் எண்ணெய். எண்ணெய் காஞ்சிடுச்சு. சரி, நான் கொஞ்சமாக உளுந்து போட்டுக்கிறேன், கொஞ்சம் கடுகு கொஞ்சமாக கடுகு போட்டுக்கிறேன். நல்லா பொரிட்டோம். கொஞ்சம் பெருங்காயமும் கருவேப்பிலையும் போட்டுக்கேன். ஓகே, சட்னி தாளிச்சாச்சு. இப்போ இதில் ஊற்றி நான் மிக்ஸ் பண்ணிட போகிறேன். கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணி ஊற்றிக்கிறேன். இந்த கடையில் கொஞ்சமாக ஊற்றி மிக்ஸ் பண்ணி இதில் ஊற்றிக்கிறேன். அவ்வளோதான் சட்னி. உங்களுக்கு இது கிட்ட காமிக்கிறேங்க, பாருங்கள். சட்னி தாளிச்சிட்டேன். ஸோ உப்பு காரம்லாம் கரெக்டாக இருக்குது. இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ணி வச்சிட்டோம்னா முடிஞ்சிச்சு. நைட்டு டின்னருக்கு தாளிச்சிட்டேன். ஓகே, இதை க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம். ஓகே, இப்போ இது முடிஞ்சிடுச்சு. நெக்ஸ்ட்டு நான் வந்து இப்போ ரவை தோசைக்கு ரெடி பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு நான் வெங்காயம் எல்லாம் கட் பண்ணிவிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய வெங்காயம் ஒன்று கட் பண்ணி வச்சுருக்கேன், நல்லா பொடிசாக. அப்புறம் ஒரே ஒரு பச்சை மிளகாய், என்னால் முடிஞ்ச வரைக்கும் ஃபைனாக கட் பண்ணியிருக்கேன். கொஞ்சம் கொத்தமல்லி ரெடி பண்ணி வச்சுட்டேன். இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு என்ன பண்ணேன்னா, 1 கப் ரவை எடுத்திருக்கேன். நான் 1/2 கப் அரிசி மாவு எடுத்திருக்கேன். தேவையான அளவு உப்பு போட்டுட்டேன். இப்போ நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா சீரகம், கொஞ்சமாக அப்படியே கையில் க்ரஷ் பண்ணி நான் இதில் போட்டுக்கிறேன். ஓகே, இப்போ இதை தண்ணி ஊற்றி நான் மிக்ஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ பாருங்கள், நான் காமிக்கிறேன் எவ்வளோ தண்ணியாக இருக்குன்ட்டு. இங்கே பாருங்கள், தெரியுது இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். ஏன்னா இது வந்து கொஞ்ச நேரம் ஊற ஊற தண்ணி அப்சர்வ் பண்ணி கொஞ்சம் கெட்டியும். அதனால் நான் கொஞ்சம் தண்ணியாக கரைச்சி வச்சுருக்கேன். இதில் இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, கொஞ்சமாக இஞ்சி பாருங்கள், இஞ்சி கொஞ்சமாக தள்ளி போட்டுக்கிறேன். நல்லாயிருக்கும் கொஞ்சம் டேஸ்ட்டு. எனக்கு இப்படி பண்ணால் பிடிக்கும், உங்களுக்கு எப்படி பிடிக்கும்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நான் ஒரு பாதி திருவிட்டுருக்கேன். ஓகே, பாதி இருந்து நான் திருவிட்டேன். ஸோ மீதி பாதி இருக்குது. அடுத்தது இது திருவினப்பு இருக்குது, இதில் நான் இதெல்லாம் ஆட் பண்ணி போகிறேன். பச்சை மிளகாய், கொத்தமல்லி, வெங்காயம், ஆனியன். ஆனியன் வந்து நான் என்ன பண்ணுவேன்னா, கையில் சும்மா லைட்டாக இப்படி க்ரஷ் பண்ணி போடுவேன். இப்போ இது எல்லாத்தையும் நான் மிக்ஸ் பண்ணிட்டு போகிறேன்.
பாருங்க இப்பவே இது டிக் ஆக ஆரம்பிச்சிச்சு. ஓகே, இப்போ இது ஒரு 15 minutes விட்டு நான் உங்களுக்கு சுட்டு காமிக்கிறேன் எப்படி இருக்குன்னு பாருங்க. எங்களோட நைட் டின்னர் ரெடி பாருங்க. நல்லா போட்டிருக்கேன், இப்போ போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். நல்லா ஊறிட்டுருக்கு, எவ்வளோ தண்ணியாக வச்சுருக்கேன் பாருங்கள். இப்போ இன்னும் கொஞ்ச நேரம் விட்டு பார்த்தோம்னா இது டிக் ஆகிடும். ஸோ இதை அப்படியே வச்சிடலாம், க்ளோஸ் பண்ணி ஒரு 15 minutes கழித்து உங்களுக்கு நான் சுட்டு காமிக்கிறேன் எப்படி இருக்குன்னு காமிக்கிறேன். 15 minutes ஆயாச்சு. இந்த பேட்டர் வந்து கொஞ்சம் டிக்காக இருக்குது பாருங்கள், தெரியுதா உங்களுக்கு? ஓகே, இப்போ நான் கடகடன்னு தோசை ஊற்றிடுறேன். நான் கொஞ்சடிக்கு தப்பமாக தான் ஊற்ற போகிறேன். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு. இது அழகாக ஒட்டாமல் அழகாக வருதுங்க, அங்கே எவ்வளோ அழகாக வந்திருக்கு. இதை நீங்கள் வேணா தண்ணியாக கூட ஊற்றிக்கலாம், அது இன்னும் நல்லாயிருக்கும் சாப்பிட. பட் எங்கள் வீட்டில் இப்படி தான் லைக் பண்ணுறாங்க. ஸோ நான் கொஞ்சம் தப்பமாக தான் ஊற்றிருக்கேன். நல்லா மொறு மொறுன்னு சூப்பராக இருக்குங்க, டேஸ்ட்டு செம்மையாக இருக்கும். ஓகே, இன்னைக்கு நைட் டின்னர் ரெடி. ஸோ அடுத்த வீடியோவில் உங்களை பார்க்குறேன். பாய்.